சும்மா நான் போய் போயிட்டு போவேன் எல்லா இடத்துக்கும். அப்போ நான் உட்காந்து கதையெல்லாம் பேச மாட்டேன், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவேன் உதவி செய்கிறதுனால. கூப்பிட்டு கொஞ்சம் இந்த நல்லா செய்கிறவங்க என்னை கூப்பிட்டு உதவி செய்ய சொல்லுவாங்க. இப்போ அவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்கன்னா என்ன கூப்பிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் செய்ய செய்ய கொஞ்சம் நல்லா நம்மளே சொல்லக்கூடாது, நம்ம பாராட்டிக்கக்கூடாது, அடுத்தவங்க தான் நம்மளை பாராட்டணும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்புறம் கூப்பிடுவாங்க. பாடி பொம்பளைங்களை குளிப்பாட்டுறது, எட்டாம் நாள் பதினாறாம் நாள் எல்லாம் செய்வேன். வேலைக்கு போகணும் அப்படின்னா, ஆமாம் என்ன பெரிய வேலை, பொண்ணு குளிப்பாட்டுற வேலை தானேன்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாங்க, ஏய் நாளைக்கு நீனும் பொண்ணு தான் நானும் பொண்ணு தான் அந்த மாதிரி சொல்லாத, செய்யும் தொழிலை வந்து இது பண்ண சாரி சொல்ல, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னாங்க. இப்போ அவங்க வீட்லேயே இருந்து பண்ணாங்க, அவங்க வீட்லேயே நான் போய் செஞ்சேன். ஏன் இதுக்கெல்லாம் போய் காசு வாங்கணுன்ட்டு அப்படி நான் செஞ்சிட்ருந்தேன். காசு கேட்டு கூட்டிகிட்டு போனாங்கன்னா காசு கொடுப்பாங்க, வீட்டுக்காரங்க கூப்பிட்றதுக்கெல்லாம் நான் காசு வாங்குறது இல்லை. ஆனால் காடியில் அழைச்சிட்டு போவாங்க, கொண்டாந்து விடுவாங்க, டெக்ஸி காசு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம ஜூரோங் பக்கம் உட்லண்ட்ஸ் பக்கம்லாம் போக வர 25 வெள்ளி 30 வெள்ளி வந்துடுது. இப்போ ஜூரோங் போனேன்னாக்கா 35 வெள்ளி வந்துடுது போக வரத்துக்கெல்லாம். அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு வாங்கி சில மணி நேரம் செஞ்சுட்டு காசு வாங்கவே வந்திருக்கேன். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி அந்த குளிப்பாடினதுக்கு எல்லாம் 8ஆம் நாளுக்கு கூப்பிடும்போது அதையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. சில பேர் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க, ஏன்னா அவங்களாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே போய் நான் நின்றுக்கிட்டு அந்த காசுக்கு நான் எதிர்பார்க்கக்கூடாது, உண்மையாக இல்லையா? நல்லா முன்கூட்டி கொடுத்துருவாங்க சில பேர். சில பேர் அவங்கவுங்க ரொம்ப அழுது ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது இவங்களை காசு வாங்குறதுக்காக நிற்கக்கூடாது, குளிப்பாட்டி எல்லாம் முடிச்சு கிடிச்சு பெட்டியிலெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அவங்க பாடி எடுக்கிறதுக்கு முன்னே நான் இறங்கி வந்தேன். ஒரு 5 வருஷம் காசையே வாங்காமல் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் டேஸ்மாக இருந்தது முன்ன ரொம்ப ப்ரூவாக. அப்புறம் ரொம்ப நைட்டில் எம்புலன்ஸ்லாம் வந்து கொண்டு விடுறேன், பிள்ளைங்கள்லாம் பேர பிள்ளைங்களாம் பேச ஆரம்பிச்சுட்டு, நீங்கள் தொண்டு செய்கிறேன் தொண்டு செய்கிறேன்னு யார் காசு கொடுத்தாலும் வாங்குறது இல்லை, இப்போ எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க, உங்களுக்கு எது ஒன்றுனா நாங்கள் தானே எல்லாம் செய்கிறோம் சொல்ல பண்ணுறோம். அப்புறம் தான் யோசனை பண்ணேன், ஓ ஆமாம்ல, இப்படியே செஞ்சுட்டு இருந்தேன் நாளைக்கு ரொம்ப வந்துட்டால் பிள்ளைங்க தானே, அப்புறம் தான் காசு வாங்க ஆரம்பிச்சேன்.